விவசாயிகளுக்கு ரசாயனம் உபயோகப்படுத்துறதும் செலவும் கம்மியாகும். கிருமி சேருங்க பூச்சிங்க வந்து பொதுவாக சூரியன் மறைஞ்சா அடுத்த 3 மணி நேரம் உணவுக்காக நெல் பயிரோ பழங்கள் காய்கறிகள் தாக்குறதுக்காக வரும். இந்த சோலார் விளக்கு பொறி பயன்படுத்துறதுனால நம்ம அந்த பூச்சிகளிலிருந்து நம்ம நெல் பயிர் காய்கறியை நம்ம பாதுகாக்கலாம். நாத்தங்காலில் இந்த குருத்து பூச்சி தாக்குதல் தான் ஃபஸ்ட்டு வரும். அது நம்ம இந்த விளக்கு பொறி யூஸ் பண்ணுறதுனால அந்த குருத்து பூச்சி நம்ம தடுக்கலாம். இந்த விளக்கு பொறி எல்லா பயிருக்குமே யூஸ் பண்ணலாம். நெல், தக்காளி, மிளகாய், நிலக்கடலை, வெண்டைக்காய், காய்கறி நிறைய மாடியில் தோட்டம் வச்சுருக்கிறவங்க இப்போ இதை பற்றி யாருக்கும் அவ்வளோவா எந்த இதுவும் தெரிய மாட்டேங்குது. இனிமேல் மாடி தோட்டம் வச்சுருக்கிறவங்க இந்த சோலார் விளக்கு பொறி பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் செடிங்கள்லாம் பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லாயிருக்கும். வணக்கம். கிரீன் யூனிவிக்ஸ் வந்தவாசியிலேருந்து இன்றைக்கி நம்ம இந்த சோலார் விளக்கு பொறி விவசாயிங்க ஏன் யூஸ் பண்ணணுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த சோலார் விளக்கு பொறி பயன்படுத்துறதுனால நம்ம நெல் பயிர், பருத்தி, காய்கறி, பழங்களில் வர பூச்சிகளை இதன் மூலயமா நம்ம கட்டுப்படுத்தலாம். இதனால் விவசாயிகளுக்கு ரசாயனம் உபயோகப்படுத்துகிறதும் செலவும் கம்மியாகும். இந்த சோலார் விளக்கு பொறி ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் தான். காலையில் நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு சூரியன் மறைஞ்ச அடுத்த நிமிஷம் இது உங்களுக்கு இதில் இருக்கிற யூவி எல்இடி லைட் ஆன் ஆகிடும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தானாகவே அது ஆஃப் ஆகிடும். ஏன் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் ஆகுதுன்னா நல்லது செய்கிறதுக்காக, மகரந்த சேர்க்கைக்காக நன்மை செய்யும் பூச்சிங்கள்லாம் நெல் பயிர் பழங்களுக்காக வரும். அப்போது அந்த பூச்சிங்க பாதிப்பாகக்கூடாதுன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் ஆகும். தீமை செய்கிறவங்க பூச்சிங்க வந்து பொதுவாக சூரியன் மறைஞ்சா அடுத்த 3 மணி நேரம் உணவுக்காக நெல் பயிரோ பழங்கள் காய்கறிகள் தாக்குறதுக்காக வரும். இந்த சோலார் விளக்கு பொறி பயன்படுத்துறதுனால நம்ம அந்த பூச்சிகளிலிருந்து நம்ம நெல் பயிர் காய்கறியை நம்ம பாதுகாக்கலாம். இந்த விளக்கு பொறி வந்து 0 மெயின்டெனன்ஸ் தான். நம்ம இது ஒரு தடவை ஆன் பண்ணிட்டுனா போதும், இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சூரியன் மறைஞ்ச பிறகு இதில் இருக்கிற யூவி எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். இந்த பேஷனில் நம்ம 1 லிட்டர் தண்ணியும் 20 ml வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாச்சும் ஒரு எண்ணெயை மட்டும் ஊற்றணும். 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் மாற்றினா போதும். இந்த விளக்கு பொறி வந்து நெல் பயிரில் நாத்தங்கால்லேருந்தே நம்ம வைக்க ஆரம்பிச்சிடணும். நாத்தங்காலில் இந்த குருத்து பூச்சி தாக்குதல் தான் ஃபஸ்ட்டு வரும். அது நம்ம இந்த விளக்கு பொறி யூஸ் பண்ணுறதுனால அந்த குருத்து பூச்சி நம்ம தடுக்கலாம். இந்த தீமை செய்கிற பூச்சிங்க வந்து தாய்ப்பூச்சிவை இதை கவர்ந்து இழுத்து இதில் வந்து விழ வச்சிடும். தாய்ப்பூச்சி நம்ம அழிக்கிறதுனால அது வைக்கிற முட்டையிலேருந்து வர கூட்டுப்புழு, அதுலேருந்து திரும்ப வர புழு பூச்சிங்கள்லேருந்து நம்ம பயிருக்கு பழங்கள் எல்லாத்தையும் நம்ம பாதுகாக்கலாம். இதனால் நம்ம கெமிக்கல் அடிக்காமல் நல்ல சத்தான உணவை நம்ம உட்கொள்ளலாம். இந்த விளக்கு பொறி வந்து நெல் பயிருக்கு 1 ஏக்கராக்கு 1, காய்கறிக்கு வந்து 1 ஏக்கருக்கு 2 யூஸ் பண்ணணும். ஏன்னா காய்கறியில் வந்து அதிகமான புழு பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மட்டும் 2 யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் நெல் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இந்த விளக்கு பொறியை என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, இந்த விளக்கு பொறி எல்லா பயிருக்குமே யூஸ் பண்ணலாம். நெல், தக்காளி, மிளகாய், நிலக்கடலை, வெண்டைக்காய், காய்கறி எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நெல் பயிர் போட்டு முடிஞ்சு அந்த பட்டம் முடிஞ்சிச்சு, அடுத்த பட்டத்துக்கும் நீங்கள் அப்படியே இதை ஆஃப் பண்ணாமல் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நம்ம எடுத்து வச்சிடணும். ஆஃப் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த பேட்டரியில் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஆஃப் பண்ணாமல் நீங்கள் எடுத்து வச்சுட்டா உங்களுக்கு 4-5 வருஷம் வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்புறம் இந்த கிட்டுக்கு வந்து நாங்கள் 1 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். இதில் இருக்கிற பேட்டரிக்கு நாங்கள் 6 மாதம் வாரண்டி கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீங்கள் எப்போ வேணாலும் எங்கள் கம்பெனிக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சர்வீஸ்க்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். நாங்கள் உங்களுக்கு எப்போ வேணும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். நாங்கள் இப்போ சென்னையில் வந்து நிறைய பேர் இப்போ மாடித்தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து நம்ம இது வந்து கரண்ட் மூலமா இல்லாமல் சோலார் மூலமா இயங்குறதுனால இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மாடியில் தோட்டம் வச்சுருக்கிறவங்க இப்போ இதை பற்றி யாருக்கும் அவ்வளோவா எந்த இதுவும் தெரிய மாட்டேங்குது. இனிமேல் மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்க இந்த சோலார் விளக்கு பொறி பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் செடிங்கள்லாம் பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த விளக்கு பொறி வந்து நம்ம நெல் பயிரில் வந்து வரப்பு ஓரமாக வைக்கணும். ஏன்னா சென்ட்ராக வச்சோன்னா இது நம்ம இதில் இருக்கிற தண்ணியோ இது மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிறதோ கொஞ்சம் இதாக இருக்கும். வரப்பு ஓரமாக வச்சோம்னா அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி அடுத்த தண்ணி மாற்றி நம்ம இதை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இது வந்து மஞ்சள் வண்ண அட்டை, இது வந்து நீல வண்ண அட்டை. நம்ம பூச்சிகள் வந்து பறக்கிற பூச்சிங்கள்லாம் ஒரு சில பூச்சிகளுக்கு நீல நிறம் வந்து அதுக்கு நல்லா பிரகாசமாக எரியும். அதுமாதிரி ஒரு சில பூச்சிகளுக்கு வந்து மஞ்சள் நிறம் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதனால் ஒரு சில பூச்சிங்க மஞ்சள் வண்ண அட்டையிலையும் ஒரு சில பறந்து வர பூச்சி நீல நிற அட்டையிலையும் நான் இதில் வந்து ஒட்டிக்கும். இது வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த ஸ்டிக்கரை பிச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக பூச்சிங்க கவர் ஆகிறதுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து 1 ஏக்கராக்கு நெல் பயிருக்கு 30-40 வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இதனால் 40% நம்ம பூச்சி தாக்குதலில் நம்ம இதிலேருந்து கட்டுப்படுத்தலாம். நீல நிற அட்டை வந்து இதில் எப்படி பயன்படுத்துதுன்னு நான் சொல்கிறேன். இதில் இருக்கிற
ரெண்டு பக்கமும் இருக்கிற பேப்பரை நம்ம பிச்சிடணும். அப்பதான் இதுல இருக்கிற பூச்சிங்க, இதுல நெல் பயிரில் இருக்கிற பூச்சிங்க வந்து இதுல வந்து ஒட்டிக்கும். இந்த ரெண்டு பக்கமும் நம்ம பிச்சு வச்சுட்டோம்னா, மஞ்சள் நாட்டிலையும் நீல நாட்டிலையும் ரெண்டு பக்கம் பிச்சு வச்சிடணும். வச்சிட்டோம்னா இப்போ 6 மணிக்கு மேலே தீமை செய்கிற பறந்து வர தீமை செய்கிற பூச்சிங்க இதில் வந்து ஒட்டிக்கும். இப்போ நாளைக்கு வந்து நம்ம இதில் எவ்வளோ பூச்சிங்க ஒட்டியிருக்கோம் நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம். இந்த சோலார் விளக்கு பொறி மற்றும் இனக்கோச்சி பொறியெல்லாம் விவசாயிகளுக்கு தேவைன்னா எங்கள் கம்பெனியை தொடர்பு கொண்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இதை பற்றி விளக்கமாக சொல்லி உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக நாங்கள் கொடுத்துட்டு வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை டீலர்ஷிப் மூலியமாக விவசாயிங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் டீலர்ஷிப் மூலியமாக நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் ஃபோன் நம்பர் வந்து 9003314004.